முடிச்சூரில் கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிலையம் 95% பணிகள் நிறைவுற்றுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் உள்ள அகரம் ஜெகநாதன் சாலையில் முதலமைச்சரால் விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ள முதல்வர் படைப்பகத்தின் முன்னேற்பாடு பணிகளையும் கொளத்தூர் தொகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பெரியார் நகர் பேருந்து நிலையத்திலும் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக பெரியார் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு முடிச்சூரில் கட்டப்பட்டு வரும் ஆவணி பேருந்து நிலையம் 95% பணிகள் நிறைவுற்ற நிலையில் விரைவில் முதலமைச்சர் அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் 18 புதிய பேருந்து நிலையங்கள் அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் தெரிவித்தார். அந்த வகையில் ஆமணி பேருந்து நிலையத்தை புதிதாக ஒன்றை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு 42 கோடி ரூபாய் செலவில் ஆமணி பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட முடிச்சூரிலே 95% பணிகள் நிறைவுற்று கூடிய விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சேலத்தில் பட்டாசு வெடிக்க கூடாது என்ற தகராறில் இளம் பெண்ணை 5 வாலிபர்கள் சரமாரியாக தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் பெரம்பலூர் நாராயண பிள்ளை தெருவைச் சேர்ந்த ஞானேஸ்வரியின் மகன் 4 வயது சிறுவன் வீட்டின் முன்பாக பட்டாசு வெடித்துள்ளார். அப்போது ஒரு பெண்ணுடன் மதுபோதையில் வந்த 5 வாலிபர்கள் பட்டாசு வெடிக்க கூடாது என்று கூறி ஞானேஸ்வரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனை ஞானேஸ்வரி செல்போனில் வீடியோ பதிவும் செய்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஞானேஸ்வரியை வீடியோ எடுக்க கூடாது என்று தடுத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் கண், முகம் உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்த ஞானேஸ்வரி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஞானேஸ்வரியின் சொத்து தகராறு இருந்து வரும் நிலையில் எதிர்த்தரப்பினர் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவுடிகளை அழைத்து வந்து வேண்டுமென்றே தன்னிடம் தகராறில் ஈடுபட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் குடிபோதை இளைஞர்களின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் ஞானேஸ்வரி வருத்தம் தெரிவித்துள்ளார். தொடர் மழை காரணமாக ராணுவ மையத்தின் நுழைவாயிலில் மரம் விழுந்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குன்னூர் ராணுவ பகுதிக்கு பொருட்கள் வாங்குவதற்கு குர்காசில் பகுதியைச் சேர்ந்த ஜாகீர் என்பவர் தனது காரில் வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மரம் ஒன்று காரின் மீது விழுந்தது. இதில் ஜாகீர் கழுத்து பகுதி நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் காரில் இருந்து ஜாகீரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவான்மையூர் அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு கந்தசஷ்டி பாராயணத்தை 120 மாணவ மாணவியர் பாடினர். சென்னை திருவான்மையூர் அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் கந்தசஷ்டி பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி பாராயணத்தை 120 மாணவ மாணவியர் பாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பி கே சேகர் பாபு திருக்கோயில் உபயோகத்தாரர்கள் கொடுக்கக்கூடிய நிதி முழுமையாக எந்த நோக்கத்திற்கு அவர்கள் தருகிறார்களோ அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் இதுவரை 960 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 3.5 ஆண்டுகளில் உபயதாரர்கள் மூலம் திருக்கோவிலுக்கு நிதியாக வாரி வழங்கியுள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். உபயதாரர்கள் திருக்கோயிலுக்கு தருகின்ற நிதி முழுமையாக அவர்கள் எந்த நோக்கத்திற்காக தருகிறார்களோ அந்த நோக்கத்திற்கு பயன்படுகிறது என்பதை உறுதியாக நம்பி 960 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 3.5 ஆண்டுகளில் திருக்கோயிலிலே உபயதாரர்கள் நிதியாக வாரி வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருப்புக்கோட்டை அருகே இருவேறு இடங்களில் கந்தசஷ்டிக்காக திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன்கள் கவிழ்ந்து 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பூரில் இருந்து முருக பக்தர்கள் 20 பேர் கந்தசஷ்டி திருவிழாவிற்காக சுற்றுலா வேனில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சென்று கொண்டிருந்த போது வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட முருக பக்தர்கள் 5 பேர்
லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். அதேபோல் பாண்டிச்சேரியில் இருந்து 15 முருக பக்தர்களுடன் திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் அருப்புக்கோட்டை அருகே புதூர் விளக்கு பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்திற்கு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 6 முருக பக்தர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து குறித்து பந்தல்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.